ஸோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நாட்டில் பெரும்பாலான இடங்களில் வீடுகள் சரியுதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுற நாம அந்த வீடு கட்டுற இடத்துல குளம் இருந்துச்சா இல்லை ஆறு இருந்துச்சா அப்படின்னு தெரியாமல் கட்டுறோம். ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கட்டணம் கட்டுறதுக்கு முன்னாடியே அங்கே சாயில் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாயில் டெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சாயில் டெஸ்ட் பண்ண ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 அடிக்கு பள்ளம் தோண்டுவாங்க. அந்த 2 அடிக்கு பள்ளம் தோண்டினதுக்கப்புறம் ஒரு ட்ரில்லிங் ஃபிட்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்துட்டு உள்ளே நல்லா பதிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்குனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர் ஒரு ஆள் இருப்பார், அவர் தான் எல்லாமே பண்ணுவார். அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஹெல்பர் இருப்பாங்க. அவங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணை எழுறது, ஒரு ராடை வந்து சுற்றி முடித்ததுக்கப்புறம் இன்னொரு ராடை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த வேலையை பார்க்குறவங்க வந்து நம்ம ஊர்லேருந்து போன ஒரு 2 பசங்களாக தான் இருப்பாங்க. சாயில் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ராடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி இருக்குமா. அந்த 3 அடி வந்துட்டு ஃபுல்லாக உள்ளே இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் வெளியே எடுத்து அதோட அடிப்பகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பைப்பு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே தான் அந்த மண்ணெல்லாம் இருக்குமா, அதை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்களாம். அப்படி அந்த மண்ணை டெஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கட்ட விடுவாங்களாம். இந்த சாயில் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல 20 அடியிலையும் கிடைக்கும், 30 அடியிலையும் கிடைக்கும். அது எல்லாமே அந்த இடத்துல இருக்கிற மண்ணை பொறுத்தது தான். மண் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அது வரைக்கும் நம்ம போர் போடுற மாதிரி போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்களாம். இந்த சாயில் டெஸ்ட்டோட கடைசியில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பொட்டணம் பொட்டணமாக ஒவ்வொரு அடியிலையும் எடுத்த மண்ணெல்லாம் அப்படியே சேகரித்து வச்சுருப்பாங்களாம். அதை கொண்டு போயிட்டு அந்த கம்பெனியில் கொடுக்குறது தான் இதோட மொத்த ப்ராசஸ்ஸு. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.